எப்படி இருக்கீங்களா? எல்லாம் இருக்கீங்களா? இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு சூப்பரான எம்மியான ஒரு டிஷ் தான் பார்க்க போறோம். இது குஜராத்ல ரொம்ப ஃபேமஸ். எனக்கு அம்மா வந்து இதை அப்பப்போ செஞ்சு கொடுப்பாங்க. இது ஃபுல்லாக மெயினாக நம்ம வந்து கடலை மாவு வச்சு தான் செய்வோம். இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். சரி, நம்ம அதை எப்படி செய்கிறதுக்கு நம்ம வந்து இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போம். இப்போது நம்மளுக்கு வந்து ஹாஃப் டம்ளர் வந்து தண்ணி வேணும். அப்புறமா ஒரு டம்ளர் நம்மளுக்கு கடலை மாவு. அப்புறமா வந்து ரெண்டு பச்சை மிளகாய், அதை வந்து நாங்கள் வெட்டி வச்சுருக்கோம். இது வந்து கருவேப்பிலை. இது வந்து ஹாஃப் லெமன். இது வந்து கடுகு தாளிக்கிறதுக்கு. இது வந்து கொஞ்சம் மஞ்சள். சரி, இதை வச்சு நம்ம வந்து இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்புறமா அந்த ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து கடலை மாவு வச்சுருக்கிறத போட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் மஞ்சள், அப்புறமா கொஞ்சம் உப்பு, அப்புறமா இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் அப்போ வந்து கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் வச்சுட்டு நடுவில் கொஞ்சம் திக்காச்சுன்னா திருப்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கெட்டியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கிட்டத்துக்கு அந்த கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வரும். உங்களுக்கு கொஞ்சம் வந்து திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு திருப்பி மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு அலுமினியம் பாத்திரம் எடுத்துட்டு அதில் ஃபுல்லாக எண்ணெய் சுற்றி போட்டுருங்க. இல்லைன்னா பட்டர் கூட நீங்கள் போடலாம். இப்போ எண்ணெய் நல்லா தடவுனதுக்கு அப்புறமா பேட்டர் வந்து இதில் ஊற்றிடுங்க. இப்போ நம்ம இதில் ஊற்றியாச்சு. நீங்கள் ஊற்றும் போதே இதில் உள்ள கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து லிக்விடு ஃபார்ம்லேயும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் நடுவில் இருக்கணும். இப்போ நீங்கள் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு இது வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த அலுமினியம் பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அப்புறமா நீங்கள் வந்து கீழே தண்ணி ஊற்றிடுங்க. கொஞ்ச நேரம் ஹீட் ஆகட்டும். இப்போ கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா அந்த அலுமினியம் பாத்திரத்தை எடுத்து இதுக்குள்ளே வச்சு மூடி போட்டுருங்க. இதை நீங்கள் வந்து மூடி வச்சுட்டு ஒரு 20 to 25 minutes ரெடி ஆயிரும். அந்த டோக்லா வந்து ரெடி ஆகிற நேரத்தில் நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பேனை சூட் பண்ணிக்கோங்க. சூட் பண்ணிவிட்டு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றுங்க. இப்போ வந்து எண்ணெய் சூடாகட்டும். இப்போ வந்து கடுகு போட்டுக்கோங்க. இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த ரெண்டு மிளகாயத்தை போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து ஹாஃப் லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு சீனி போட்டுக்கோங்க. சீனி போட்டதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம தாளிப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அது வெந்துச்சான்னு செக் பண்ண போகிறேங்க. வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அது ஸ்டவ்லேருந்து எடுத்ததுக்கு அப்புறமா இது வந்து வெளியில் இருக்கிறதுக்காக ஃபோக்கு வந்து இன்வெர்ட்டடாக வச்சு சைடில் வந்து இப்படி பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. பாருங்கள், ரொம்ப ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் இதை வந்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஆனால் யூஸ்வலாக ஸ்கொயர் ஷேப்பில் தான் நாங்கள்லாம் கட் பண்ணுவோம். இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இப்படி கட் பண்ணிருக்கப்புறமா அந்த தாளிப்பு வந்து இதுக்கு மேலே ஊற்றிடலாம்.
இப்போ வந்து இதில் ஊட்டிடலாம். ஊற்றிட்டு ஒரு 10 minutes அப்படியே வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட்லலாம் உள்ளே இறங்கும். பாருங்க, நம்ம டோக்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே இப்போ எடுத்து அப்படியே சாப்பிடும் போல வருது. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். உங்கள் பிள்ளைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது எப்படி இருக்குன்ட்டு. சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரம் ஜானட்ஸ் பேஷன். ஆனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணிடுங்க. சரியா? பை.